ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் ரைஸ் பாக் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மாருதி இன்னைக்கு லான்ச் பண்ண அவங்களுடைய ஆல்டோ K10 பற்றி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஆல்டோ இருக்குது, இதில் புதுசாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த புது ஆல்டோ K10 பற்றி சொல்லுறதுக்கு முன்னாடி, இந்த ஆல்டோ வந்துட்டு உங்களுக்கு 2000 லான்ச் ஆச்சு. ஸோ 2000 லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 43 lakh யூனிட்டை வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாருதி என்ன கிளைம் பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஆல்டோவை வந்துட்டு பர் அவர் 100 யூனிட்ஸை வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ, இன்றைக்கி அவங்க லான்ச் பண்ண இந்த புதிய ஆல்டோ K10 உடைய டிசைன், ஃபீச்சர்ஸ், அப்புறமா இன்ஜின் ஆப்ஷன் பற்றி சொல்லுறதுக்கு முன்னாடி, இதோடைய ப்ரைஸ் அண்ட் வேரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆல்டோ K10 வந்துட்டு உங்களுக்கு 4 வேரியன்ஸில் கிடைக்கும், ஸ்டாண்டர்ட், எலெக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ ப்ளஸ். ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்துட்டு உங்களுக்கு 3.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய டாப் எண்ட் வேரியண்ட்டான விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு 5.83 lakhs எக்ஸ்ஷோரூம் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய டாப் ரெண்டு வேரியண்ட்டான விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ ப்ளஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 5-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் 2 வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வேரியன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி ஆச்சு. ஸோ இப்போ இதோடைய கலர் ஆப்ஷனை பற்றி சொல்லணாக்கா, உங்களுக்கு இந்த K10 வந்துட்டு 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹேட்ச்பேக்லேயே கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்ட்ஸில் பார்க்கும்போது தான் எப்படி இருக்குன்றது பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனலைசேஷன் பேக்கேஜாக உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கிளீன்டோ, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இம்பாக்டோ. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இப்போது இதோடைய இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணுனாக்கா, மாருதி சுசுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய 1 liter இன்ஜினில் வந்துட்டு டியூல் ஜெட் டியூல் விவிடி டெக்னாலஜி வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுடைய 1.2 liter ஆட்டோ இல்லை 1.5 liter நீங்கள் ஷிஃப்ட்டில் பார்க்குறீங்களே, அந்த இன்ஜினில் இந்த டெக்னாலஜியை இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய 1 liter இன்ஜினில் வந்துட்டு இந்த டியூல் ஜெட் டியூல் விவிடியை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்ஸும் இதில் இருக்கும். மாருதி சுசுக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஆல்டோ K10 வந்துட்டு உங்களுக்கு டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கில் 24.9 kilometers per liter கொடுக்குன்றதை அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூட விரைவில் இதை வந்துட்டு ரோட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோட் டெஸ்ட் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றத நாங்கள் அதை உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் தமிழ் டிரைவ் ஸ்பார்க் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா, உடனே தமிழ் டிரைவ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அது சம்மந்தமாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கம்மிங் பேக் டு ஆல்டோ K10, இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா, இது வந்துட்டு உங்களுக்கு 66 PS ஆஃப் பவர், அதே மாதிரி 89 Newton meters ஆஃப் பீக் டாக்கை வந்துட்டு இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே டிரான்ஸ்மிஷன் பற்றி சொன்ன மாதிரி உங்களுக்கு 5-speed மேனுவல் அண்ட் 5-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற டிசைன் சேஞ்சஸ், அப்புறமா இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணுனாக்கா, டிசைன் நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த புதிய ஆல்டோ K10 வந்துட்டு ஒரு மாடர்ன் டச் கொடுத்துக்காக்கோசரம் உங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆல் நியூ ஃபேஷியாக கொடுத்துருக்காங்க, வித் மேசிவ் கிரில் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஒரு அனிகோம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு புது டிசைனில் ஹெட்லாப் யூனிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டீரியரை எந்த வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு எங்கர் பயாஸ் காட்டும் இல்லை ஒரு மெச்சூர் பயாஸ் காட்டும், ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்போர்ட்டியான கம்ஃபர்டபுளான லுக் கொடுக்குற வகையில் இது உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே சைட் ப்ரொஃபைலை பற்றி சொல்லணுனாக்கா, அதில் அதிகமான எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் உங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு 13-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆக்சுவல் அலாய்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு வீல் பிளேட்ஸ் தான் இதில் கிடைக்கும். அப்படியே ரியல் டிசைன் பற்றி சொல்லணுனாக்கா, உங்களுக்கு சிமிலர் டு த ப்ரீவியஸ் K10 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் டெயில் லைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ட்விக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லணுனாக்கா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னு பார்க்கக்கூடியது வந்துட்டு இதில் இருக்கிற டியூல் டோன் அப்போல்ஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு அப்போல்ஸ்ட்ரி வண்டி தான் டியூல் டோனில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரேஷ் கேபின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது ரொம்பவே ரூமியாகவும் ரொம்பவே ஸ்பேஷியஸ் அண்ட் ஹேரியாகவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேபின் பார்க்கக்கூடும். அப்போ டேஷ்போர்டில் ரொம்ப டிசைன் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் டேஷ்போர்டு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு சென்டர் கன்சோலில் வந்துட்டு ஒரு 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு இந்த K10 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மாருதி சுசுக்கியோட ஸ்மார்ட் ஸ்டுடியோன்ற கனெக்டட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணி அதில் நேவிகேஷன் ஆகட்டும் இல்லை வேறு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் அது மூலிமா யூஸ் பண்ணக்கூடும். நெக்ஸ்ட் அப்படியே இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த வண்டிக்கு சம்மந்தமான வேரியஸ் ஃபீச்சர்ஸை வந்துட்டு நீங்கள் அதில் பார்க்கக்கூடும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க வித் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிளைமேட் கண்ட்ரோலும் உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் இதில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லணாக்கா, உங்களுக்கு மாருதி சுசுக்கு இதில் 15+ சேஃப்டி ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மேண்டேட்டில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியரில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த வகையான பார்க்கிங் கேமரா உங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் தான் இந்த புது கேட்டனில் இருக்கிற டிசைன் ஃபீச்சர்ஸ், கலர் ஆப்ஷன் அண்ட் இன்ஜின் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கிளைம் பண்ணுற 24.9 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ், இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு கூடிய விரைவில் ரோட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரோட் டெஸ்ட் பண்ண பிறகு இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஆல்டோ கேட்டனோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ் ஸ்பார்க். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.